இடியாப்பு இருக்கு, இட்லி இருக்கு, பொடி இட்லி இருக்கு, கல் தோசை இருக்கு, ஊத்தாப்பம் இருக்கு, அப்புறம் முட்டை தோசை, ஆனியன் தோசை, ஆனியன் ஊத்தாப்பம், அப்புறம் வீச்சு பரோட்டா, கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, அப்புறம் பீப்பு கொத்து பரோட்டா. அப்படி போயிட்டு எல்லாத்தையும் அது நல்லா இருக்குது. ஆறுறதுக்குள்ள சாப்பிட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்க. சீக்கிரம் நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் முதல்ல 50 ரூபா காம்போல ட்ரை பண்ணுங்க. ஆமா, எல்லாம் ஒரே இட்லி தான், அதிகமா குடுப்போம். சரி, முதல்ல தோசையில இருந்து போயிடலாமா? இல்ல, நான் அப்படி கை வைக்கிறதா? வேணாவா? இல்ல வேணா, போயிட்டு வந்து சூப்பரா இருக்கு. காரச்சட்னி எப்படி ஆகுது? இல்ல, வாஸ்து சாஸ்திரப்படி யார் இதெல்லாம் ஆரம்பிக்கணும்? வீடு கைய விட்ட போடுகில போடுகில தோத்துக்கு சட்டவங்க விட்டாதானே இது பெரிய ஆம்லெட். ஆம்பளை கிடையாட்டும், அவர் போட்டு விட்டது, அதனால இது ஆம்பளை. சரி, பரோட்டா, கறி பரோட்டா வச்சு அப்படியே வச்சு சாப்பிடுவோமா? ஒரு தோசை இட்லி வைக்கல, அதுக்கு சப்பாத்தில இருந்து போயிடலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சப்பாத்தில இருந்து போலாம், நீங்க அதுல தோசை நீதான் பேசி நீங்க பார்த்தோம். ஓகே, சப்பாத்தி போவான்.
ஆல்ரெடி நம்ம பரோட்டாவை இல்ல சப்பாத்தி சப்பாத்தி ஃபர்ஸ்ட் பரோட்டா சாதல பரோட்டாவை தவா கறியோட போட்டு சாப்பிட்டதுனால சரி இரு இரு கை எடு கை இரு இரு நான் பிச்சி நம்ம ஐயோ அருமையான பொருத்தம் இரண்டும் சப்பாத்தி சிக்கன் போயிடலாம் சிக்கன் போயிடலாம் நாங்க செய்கிறோமோ இல்லையோ பக்கத்துல அந்த பரோட்டா அடிக்கிறாங்க பயங்கரமா சாப்பிட மாட்டாரு நாங்க சாப்பிட போறோம் எல்லா சொந்தக்காரங்க இங்கதான் இருக்காங்களா காரம் அதிகமா இருக்கு மக்களே உண்மையிலேயே சாப்பிட்டோன்னு ஏறுது காரம் உங்களுக்கு காரம் கம்மியா வேணும் காரம் கம்மியா கேட்டு வாங்கிக்கோ வாய் பயங்கரமா எரியுது காரணம் இந்த சைடு இருக்கு ரெண்டு பரோட்டா ஒரு தோசை காரம் சாம்பார் சட்னி இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இது வந்து கார சட்னி இது வந்து சாம்பார் தனியாக கொடுத்துருவாங்க அவங்க எது வேணுமோ வாங்கி சாப்பிடுவாங்க வாங்கி சாப்பிட்டு தனியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கூட்டத்தில் தான் கொடுப்பாங்க தனியாக திரும்ப கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு மக்கள் எல்லாமே நல்லா இருக்கு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லன்னா சொல்ல மாட்டேன் பார்த்தா எப்படி தெரியும் சாப்பிட்டாதான் தெரியும் டேஸ்ட் இஸ் பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் பேசு வேற ஏதாவது வார்த்தை பேசு இந்த பியூட்டிஃபுல் ஏன்னா எங்க காதுல வேற மாதிரி வருது இந்த மாதிரி இந்த பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் அதெல்லாம் வேணாம் வேற ஏதோ போ காதல் பக்கத்துல இருந்து வர சொல்றியா காது உள்ள போய் சொல்லிக்குது